அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கல நம்ம பார்க்க போறது 9/7/2021. இந்த நாளை தவறவிடாதீர்கள். இந்த நாள் சிறப்பு வாய்ந்த ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசை. சூரியன் மிதுன ராசியில பிரவேசிக்க மாதம்தான் ஆனி மாதம். நம்மளோட வேத சாஸ்திரங்கள் ஒரு வருஷத்துக்கு மொத்தமா 96 தர்ப்பணங்கள் இருக்குதா சொல்லுது. ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் ஒருத்தன் கொடுத்தா வாழ்க்கையில எந்த கவலையும் வராது, கஷ்டங்கள் வராதுன்னு குறிப்பிட்டிருக்கு. தமிழ் வருட பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலய அமாவாசை உட்பட 96 தர்ப்பணங்கள் இருக்குது. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது ஆனி மாதத்துல வரக்கூடிய ஆனி அமாவாசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த நாள்ல நம்ம வெளியே செல்ல முடியாது, அதை வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிய முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். வீட்டில் முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறை சுத்தம் பண்ணிக்கோங்க. பூஜை அறை சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படங்கள் வைக்காத ஒரு இடத்துல உங்களோட முன்னோர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இறந்தவங்களுடைய உறுப்பினர்களுடைய படங்கள் வைத்துட்டு அவங்களுக்கு பூ போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு தீபம் ஏற்றிட்டு கற்பூர ஆராய்ச்சி காட்டிட்டு அவங்கள மனதார வேண்ட ஆரம்பிங்க. அதன் பிறகு இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காக்காவுக்கு உணவாக வைங்க. இப்படி வைக்கிறதுனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காட்டியுமே இது அவங்களுடைய மனதை குளிர வைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே போல் யாருக்காவது தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனி அமாவாசை தினத்தில் எலுமிச்சை பழம் அல்லது திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி அதன் மீது ஒரு கற்பூரம் கொளுத்தி உங்களோட தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழிங்க. அதன் பிறகு அந்த திருஷ்டி கழித்த பூசணிக்காய் உடைச்சிருங்க. எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டி கழிச்சிருங்க. இது போல் பண்ணும்போது உங்கள் தொழிலில் யாராவது கண் படுறாங்க, தொழில் மந்தமாக போயிட்டுருக்கு, இல்லை யாருக்கா உடல் கோளாறு ஏற்பட்டு தான் அது குறைய ஆரம்பிக்கும். ஆனி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்றதுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கலாம், நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், அம்மனை நம்ம வழிபாடு பண்ணலாம். இப்படி நம்ம வழிபாடு பண்ணுறனால குடும்பத்தில் தரித்திர நிலை நீங்க ஆரம்பிக்கும், சுபிட்சங்கள் பெறுவோம். குடும்ப உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை வேண்டது மூலமாக அவங்களோட வம்சங்கள் விருத்தியாக ஆரம்பிக்கும். அதே போல் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். யாராவது மேலே வீண் பண பிரச்சனைகள் வருது, வீண் சொல் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இது போல் பண்ண ஆரம்பிக்கலாம். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களும் இதே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கள் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெற்றி கிடைக்கும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அமாவாசை வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் வீட்டில் பண்ணாமல் கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க. இப்படி முடியாத பட்சத்தில் மட்டும் வீட்டில் பண்ணுங்கள், அதுவும் சிறப்பான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.